ஜனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ ஸ்ரீசைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சஹிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சஹகண லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ஸ்ச ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே அல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு 2வது அத்தியாயத்துல 50வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்க போறோம். போன ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து தூரேனகி அவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவா அப்படின்ற ஸ்லோகத்தை பார்த்தா, கிருபணர்களை பத்தி பேசினார், கஞ்ச பிஷ்ணாரிங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அவங்களை யாரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதே போல புத்தௌ சரணமன்விச்ச புத்த புத்தி புத்தின்னு மறுபடியும் மறுபடியும் சொன்னார். ஸோ புத்தி யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. புத்தி யோகம்னா மூன்று விஷயம், என்னுடையதே கிடையாது, எனக்கா கிடையாது, நான் கிடையாது, இந்த மூன்று புரிதலோட செய்யறதுக்கு பேர் தான் புத்தி யோகம் அப்படின்னு சொன்னோம். ஸோ கிருஷ்ணர் இந்த விஷயத்தை இங்க தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பேர் தான், நம்ம இன்னைக்கு படிக்கிறது பேர் தான் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்கோ, ஆர்ட் ஆஃப் டையிங் இருக்கோ, அது போல இது ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது மிருகங்களுக்கு கூட தெரியும் இல்லையா. மிருகங்கள் கூட என்ன பண்ணுது, நம்மளோட நல்லாவே வாழும், அதுக்கிட்ட நம்ம கற்றுக்கணும் வாழ்கிறது எப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் எல்லா யோகா போஸ் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தா இந்த மிருகத்தை போல போஸ் கொடுங்க, காக்கத்தை போல, பறவையை போல இல்லையா, சிம்மத்தை போல போஸ் இல்லையா. ஸோ மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிருகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் வாழ்கிறதுக்கு. ஸோ இதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது. பட் சாஸ்திரம் நம்மளை சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் டையிங், இறக்கும் கலை. எப்படி ஒருவன் உயிரை விடுறதுனால மறுபடியும் பிறவி எடுக்காமல் இருக்கானோ, அப்படிப்பட்ட இறப்பை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு ஆர்ட் ஆஃப் டையிங் சொல்லிக் கொடுக்குது. நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஃபுல்லாக ஆர்ட் ஆஃப் டையிங் தான். எல்லா பக்தர்களையும் பார்த்தா அவங்க எப்படி மோட்சம் போனாங்க, எப்படி மோட்சம் போனாங்க, எப்படி மோட்சம் போனாங்கன்னு தான் இருக்குமே தவிர, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ இது ஆர்ட் ஆஃப் டையிங். ஆனால் ஆர்ட் ஆஃப் டையிங்குக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருக்கணும். ஸோ அப்போ ஆர்ட் ஆஃப் டையிங்க்கு முன்னாடி என்ன வேணும் அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் வேணும் இல்லையா. வெறும் லிவிங் மட்டும் பார்த்தாது, நம்மளுக்கு ஒர்க்கிங் தான் ரொம்ப முக்கியம். வாழ்றது முக்கியம் கிடையாது, எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எல்லாரும் வேலை பண்ணி தான் வாழ முடியும், யாரும் சும்மா வாழ முடியாது. ஸோ ஹவு டு ஒர்க் இன் சச் அ வே தட் யூ டோன்ட் ஹவ் டு ஒர்க் அகெயின் இல்லையா. நீ ஒரு வேலையை பண்ண அப்படின்னா மறுபடியும் பிறந்து அதே வேலையை பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அதுதான் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஒரு வேலையை ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா திரும்ப அந்த வேலை திரும்பி செய்யக்கூடாது, அதுதான் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ நாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய இன்றைக்கி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை மறுபடியும் நான் இன்னொரு பிறவியில் பிறந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பிடணும். இன்றைக்கி நான் எப்படி ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா, நான் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து அதே பிஸ்னஸை திருப்பி கண்டினியூ பண்ண அளவுக்கு பிறக்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணும் இல்லையா. நான் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து மறுபடியும் குழந்தை பெற்றுக்கல்லாத அளவுக்கு குழந்தை பெற்றுக்கணும். ஸோ அப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் நம்மளுக்கு பந்தத்தை கொடுத்தது, இப்போ அதே காரியங்கள் நமக்கு என்ன கொடுக்க போகுது, மோட்சத்தை கொடுக்க போகுது. இதுதான் வித்தியாசம். முள்ளை முள்ளால் எடுக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. நம்முடைய பந்தத்துக்கு காரணம் என்னது, கர்ம. நம்முடைய மோட்சத்துக்கு காரணம் என்னது, அதே கர்மா தான் இல்லையா. ஏன்னா பந்தத்துக்கு அதுதான் காரணமாக இருந்தால் மோட்சத்துக்கு அதுதானே காரணமாக இருக்கும். ஏன்னா அதனால தான் நம்ம கட்டுண்டு இருக்கோம், அதுதான் நம்மளை விடுவிக்க முடியும் இல்லையா. ஸோ கிருஷ்ணன் எங்க தான் சொல்றாரு, புத்தியுக்த ஜஹாதிஹ
உபய சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோக கர்மசு கௌஷலம். He who is engaged in Nishkama Karma Yoga destroys both pious and impious reactions. Therefore, engage in this yoga. In all types of action, this performance without attachment is a skill. Kaushalam, kaushalatvam, abina romba skilled person, expert-a irukkanum. Thannira nenaiyama meen pidikkirathu, avan solluvaangalla, adhu pola. Indha ulagathiliye ella vela senjirundhal enna irukkum? Pattum padama vela seidu poite irukkum, illaya? அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் என்ன பண்ணும் அப்படின்னா கர்ம கௌசலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே நிஷ்காம கர்ம கௌசலம்னா எக்ஸ்பர்டீஸ், கௌசலம்னா எக்ஸ்பர்டீஸ். ஒரே வேலையாக எல்லாமே. ஸோ இங்கே சொல்கிறாரு, நீ உன்னுடைய வேலையை அதனால் என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுப்பா. எக்ஸ்பர்ட்னா எப்படி இருப்பார், ஏனோ அதனால பண்ண மாட்டார், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவார். அதனால் இங்கே சொல்லார் அந்த மாதிரி வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பான்னு சொல்லி சொல்ல. என்னம்மா புத்தி யுக்தா, மறுபடியும் ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டார், புத்தி யுக்தா புத்தியோட சேர்ந்த ஜஹாதீஹ உபௌ சுகிருத்தே துஷ்கிருத்தே. அப்படி புத்தியோட நீ ஒரு வேலை செய்யும் போது என்ன தெரியுமா ஆகும், ரெண்டு விஷயம் நடக்குமா, உன்னுடைய சுகிருத்தியும் அழிஞ்சு போயிடும், உன்னுடைய துஷ்கிருதியும் அழிஞ்சு போயிடும். துஷ்கிருத்தினா நமக்கு தெரியும் பாபங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சுகிருதியும் அழியப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சுகிருத்தினா என்னது, புண்ணியமும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. புண்ணியம் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன். நம்ம எல்லா இது தான் செய்யறோம், புண்ணியத்துக்காக செய்யறோம், புண்ணியத்துக்காக செய்யணும், புண்ணியத்துக்காக சொல்லி செய்யறோம். ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா சரபங்கர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். ராமர் லக்ஷ்மணன் சீதா மூணு பேர் என்ன பண்றாங்க, காட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. தண்டகாரன்லாம் தண்டகாரணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு போகும்போது ஆசிரமம் பக்கத்துல போறாங்க. போகும்போது அங்க பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய வாகனம், ஹம்ச வாகனம் மேல பறந்து போயிட்டு இருக்கு. அப்ப ராமர் சொல்றாரு, சீதை கிட்ட சொல்றாரு, அதான் சரபங்க ஆசிரமம், இந்திரன் வந்து பார்த்துட்டு போறா. இந்திரன் வந்து பார்த்துட்டு போற அளவுக்கு அவர் எவ்வளவு பேர் ரிஷியா இருப்பார் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாரு. உள்ள போனா சரபங்க ரிஷி உட்காந்துட்டு இருக்காரு. கேட்குறார், இந்த மாதிரி இந்திரன் வந்துட்டு போறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ராமா, எனக்கு நேரம் வந்துடுச்சு, நான் போக வேண்டிய நேரம் வந்துடுது, ஆனால் நீ வரன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் நீ வரும் பொழுது நான் போயிட்டேன்னா அதை விட துர்பாக்கியம் எதுவும் கிடையாது. அவனால் என்ன சொன்னேன், அவனை போயிட்டு வா அப்புறம் வா, நீ நான் ராமரை பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறப்ப என்ன பண்ணிட்டேன் நான் தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். இதே போல் தான் ஒரு பக்தரும், அவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துகிட்டே இருந்தார். சிவாஜி மகாராஜ் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வரார். கேள்வி கேட்கறதுக்காக வந்தவுடனே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. உட்காந்து அவர் பாட்டுக்கும் பேச ஆரம்பிக்கிறார், ஜுரம் என்ன ஆச்சுங்க, ஜுரம் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டார், கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு நான் பேசிட்டு வரேன் அப்புறம் நீ என் உடம்புல எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால தான் பக்தர்களுக்கு வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டார்கள் சொல்லி சொல்ல மாட்டாங்க, நோய் சாத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோயை என்ன பண்ணுறாங்க, எடுத்து சாத்திக்கிட்டாங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு நோய் அப்படிங்கிறது அவங்களுடைய கர்ம வினையினால் வர்றது கிடையாது, அவங்க பார்த்து அனுபவிக்க அனுபவிக்கலாம், எல்லாம் பக்கத்தில் வச்சா வச்சிடலாம். திருமேனியில் நோய் சார்த்தி கொண்டார்கள், நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமேனியில் நோய் சார்த்தி கொண்டார்கள் அப்படின்லாம் வருவாங்க. அவங்க வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க, நம்மள மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. பிரசாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பகவான் வந்தார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பகவான் எழுந்தளினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லா வார்த்தைகளும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம், கிருஷ்ணருக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனவே அந்த சரபங்கர் வந்து உட்காந்துருக்காரா, உட்காந்தது பின்னாடி அப்போ ராமரை பூஜையெல்லாம் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் சரபங்கர் சொல்கிறார், சுவாமி என்கிட்ட ரெண்டு விதமான விஷயம் உங்கள்கிட்ட கொடுக்கணும், ஒன்று நான் பண்ண தபஸ்யத்தினால கிடைச்ச யோக சக்தி என்கிட்ட நிறையா இருக்குது, இன்னொன்று நான் யஜ்யத்தினால செஞ்ச நிறைய புண்ணியங்கள் இருக்குது, இது ரெண்டையும் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சமர்ப்பணம் பண்ணிட்டார். இப்போ ரெண்டையும் சமர்ப்பணம் பண்ணிட்டாரு, ஒன்று தபஸ்யத்தை வச்சுருந்தா அட்லீஸ்ட்டு தபோலோகத்துக்காக போகலாம், புண்ணியத்தை வச்சுருந்தா சொர்க்கலோகத்துக்காக போகலாம், ரெண்டையும் கொடுத்துட்டாரு, இனிமேல் எங்கே போக போகிறாரு அப்படின்னா மோட்சம் போக போகிறார். ஏன்னா இது இருந்தால் சொர்க்கலோகம் வரைக்கும் போகலாம், இது இருந்தால் தபோலோகம் வரைக்கும் போகலாம், இது வேணும் எனக்கே வேணும் எனக்கே வேணும் வச்சுருந்தா இங்கே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். எப்போ ரெண்டையும் சமர்ப்பணம் பண்ணுறோமோ அப்போ தான் அவர்கிட்ட போக முடியும்.
ஸோ நம்ம என்றைக்குமே புண்ணிய காரியத்தையும் செய்யக்கூடாது, பாப காரியத்தையும் செய்யக்கூடாது, பக்தி காரியத்தை தான் செய்யணும். ஸோ பக்தி அப்படிங்கிற ரெண்டையும் தாண்டி இருக்கு. இந்த உலகத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாப்பத்தை விட்டுறேன் அப்படின்னு நினைப்பாங்க, புண்ணியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறாங்க. புண்ணியமும் ஒரு பற்றுதல் தான். நான் புண்ணிய காரியத்தை எதுக்காக பண்ணுறேன், எனக்கு நல்ல விஷயம் நடக்கும், இன்னும் நான் நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் புண்ணிய காரியம் பண்ணுறாங்க. அதனால் புண்ணிய காரியம் இங்கே தான் சொல்கிறாங்க, உபவோ சுக்கிருத துஷ்கிருத்து. பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்முடைய சுக்கிருத்தையும் சேர்த்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது பிரபுபாவோட லைஃப்பில் பார்க்கலாம். பிரபுபாவோட லைஃப்பில் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருடைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் கிருஷ்ணரை தவிர இனிமேல் எனக்கு வேறு கதி கிடையாது அப்படின்னு நிற்க வச்சார். நிற்க வச்சாரோ அவர் பிரபுபாத் என்ன பண்ணார், என்ன தான் நீ பண்ணு, நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு தைரியமாக நின்னார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணார், கிருஷ்ணர் மொத்த உலகத்தையும் கொடுத்துட்டார் அவருக்கு. பிரபுபாதன் ஒரு பட்டத்தை கொடுத்து மொத்த உலகத்தையும் கொடுத்தார். அப்போ எடுத்தார் ஒரு குடும்பத்தை, இப்போ கொடுத்துருக்காரு 1000 குடும்பத்தை. அப்போ கொடுத்த அப்போ எடுத்தார் ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பை, இப்போ கொடுத்துருக்காரு ஹோல் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் இஸ்கான் சென்டர், எல்லா இடத்துலையும் ஒரே பெரிய ஹாஸ்பிட்டலே ஓப்பன் பண்ணி வச்சுட்டார் இல்லையா. அப்போ எடுத்தார், எடுத்ததுதான் என்ன எடுத்திருப்பார், ஒரு 5 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாய் எடுத்திருப்பார். இப்போ கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்துட்டார் இல்லையா. ஸோ அதனால் கிருஷ்ணர் என்ன எடுக்கிறார்னு பார்க்காதீங்க, எடுக்கார் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவர் என்ன பண்ண போகிறார், நம்மளுக்கு நிறையா கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். நம்ம எடுக்கிறது நினச்சே பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்க முடியாது அப்புறம். ஸோ அதை எங்கே சொல்கிறார், புத்தி யுக்த ஜகாதீக. கர்ம கௌசலம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒருவன் தன்னுடைய செயல்களை செய்ய முடியும், செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையை யோசிச்சு செய்யணுமா, நான் செய்யறது புண்ணிய கர்மம் செய்யறனா, பாபம் செய்யறனா, பக்தி செய்யறனா, இதை மூணு நேரம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு செய்யணும். அதற்கு தான் நம்மளுக்கு என்றைக்குமே கைடன்ஸ் அப்படிங்கிறது வேணும். கைடன்ஸோடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இது பாபமா புண்ணியமா. ஏன்னா அர்ஜுன் நினச்சா நான் புண்ணியம் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன், நான் சண்டையை விட்டு போயிடுறேன், நான் புண்ணியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். கிருஷ்ணர் சொன்னால் நீ பண்ணுறது புண்ணியமே இல்லைடா, அதாண்டா பாபம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நமக்கு என்றைக்குமே கர்ம கௌசலம் அப்படின்னா, ஒரு சிறந்த எக்ஸ்பர்ட்டு கீழ் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த விஷயமானது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே நிஷ்காம கர்மயோகத்தினுடைய சக்தியை படுத்தி நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு 51 ஸ்லோகத்தில் அடுத்த விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஓகே, ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னா வித்தவுட் அட்டாச்மெண்ட் நம்முடைய ஒர்க்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஒர்க்கு தான் இங்கே, டிவோஷனே இல்லை. நம்ம இதுவரைக்கும் வெறும் கர்மயோகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே டிவோஷனை கலக்கவே கலக்க வேண்டாம். இங்கே புத்தியை உபயோகப்படுத்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புத்தியால் நினைக்கிறோம் இது கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தியில் என்ன பண்ணுறோம், கிருஷ்ணர் நினச்சிட்டே பண்ணுறோம் இல்லையா, கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ணுறோம். பக்தி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சத்தியம், ஆர்ப்பணம், இதுதான் பக்தி. பக்தியும் கர்மத்தை என்ன பண்ணக்கூடாது, போட்டு குழப்பிடக்கூடாது. கர்மம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பகவானுக்கு இன்னைக்கு ஜென்மாஷ்டமி நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், இது நிஷ்காம கர்மயோகம். நான் சம்பாரிச்சது என்ன பண்ணுறேன், பகவானுக்கு கொடுக்குறேன், இது நிஷ்காம கர்மயோகம். அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து இல்லையா, அன்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கு சேவை செஞ்சு, அன்னைக்கு வாய் நிறைய ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி, அன்னைக்கு நிறைய ஜபம் செய்யுது, மற்றவங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றி சொல்லி கொடுக்குறோம் இல்லை, அது பக்தி யோகம். ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம ரெண்டு சேர்ந்தே தான் பண்ணிட்டு போகிறோம். நம்ம கம்ப்ளீட் என்ன பண்ண முடியாது, பக்தி யோகத்தையே கம்ப்ளீட்டாகவும் செய்ய முடியாது, நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியோம், நம்முடைய நிஷ்காம கர்மயோகத்தையும் செஞ்சுட்டே இருக்கணும், அதோடு சேர்த்து என்ன பண்ணணும், பக்தி யோகத்தையும் சேர்த்து செஞ்சுட்டே இருக்கணும். என்ன என்ன ப்ரோ வித்தியாசம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலையே. வெளில இருக்க மக்கள் எதனா பண்ணுறாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பார்த்தா பக்தி பண்ணுற மாதிரி தெரியுது, அவங்க வேலையை பண்ணுற மாதிரி தெரியுது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. நிறைய கிருஷ்ண பக்தர்கள் வெளில இருக்காங்கள்ல, அவங்களும் கிருஷ்ண பக்தி பண்ணுற மாதிரி தெரியுது, அதே போல் அவங்க கடமையும் பண்ணுற மாதிரி தெரியுது, என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதற்கு தான் நம்மளுக்கு மூன்று விதமான பக்தர்களை பற்றி பேசும்போது பரிநிஷ்டித பக்தன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். பரிநிஷ்டித பக்தனை எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் பக்திக்கு அதிகம் டைம் கொடுப்பான், கர்மயோகத்துக்கு பக்தி யோகம் போக இருக்கக்கூடிய டைமை கர்மயோகத்துக்கு கொடுப்பான் ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க, கர்மயோகத்தை போக மிச்ச டைமுக்கு பக்திக்கு வருவாங்க.
நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? பக்திக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், கர்மயோகத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இது ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்க கர்மயோகத்தை அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணுவாங்க. இதே நிஷ்காம கர்மயோகி என்ன பண்றான் அப்படின்னா, நான் கர்மயோகத்தை ஏன் தெரியுமா பண்றேன், மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக மட்டும்தான் பண்றேன். எனக்கு ஃபேமிலி மேல அட்டாச்மெண்ட் கிடையாது, ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, ஃபேமிலி விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா போனா என்ன ஆகும், மற்றவங்களுக்கு இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா செட் ஆகி போயிடும். அதனால என்ன பண்ணு, லோக சங்கரமேவாபி சம்பஷ்யன் கருத்து மருகசி அப்படின்னு கிருஷ்ணன் மறுபடியும் சொல்லுவார். லோக சங்கரம் அப்படின்னா மக்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக, சமுதாயத்திற்காக நீ பண்றான்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் அனுபவிக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. நான் பிஸ்னஸ் பண்ணி என்ன காட்டுறேன், மற்றவங்க உதாரணம் காட்டுறேன். என்ன பண்ண முடியும், என்னால் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே பக்தி செய்ய முடியும் அப்படின்ற உதாரணம் காட்டுவதற்காக செய்கிறேன். ஸோ இதுதான் வித்தியாசம் நமக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும், எதற்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பக்தி யோகத்துக்கு அதிக டைம் கொடுக்க முயற்சி பண்ணணும் இல்லையா, ஃபஸ்ட்டு வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய கர்மத்தை எதற்காக பண்ணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்காக பண்ணுமே தவிர, நான் அனுபவிக்கணும் அப்படின்ற இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விஷயம். இப்போ என்னென்னா, இதை செஞ்சால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 51 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தியக்த்வா மனிஷினஹ ஜன்ம பந்த விநிர்முக்தா பதம் கச்சந்தநாமயம். பீயிங் எங்கேஜ் இன் திஸ் நிஷ்காம கர்மயோகா, ஹேவிங் கிவன் அப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த வொர்க், த ரியலைசர்ஸ் ஆஃப் ஆத்மா ஃப்ரீ ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் பர்த் அண்ட் அட்டைன் த பிளேஸ் ஆஃப் நோ சஃபரிங். என்னென்னா, நாம் எப்போ பார்த்தாலும் கர்மத்தை செய்கிறோம் அனுபவிக்கிறோம், கர்மத்தை செய்கிறோம் அனுபவிக்கிறோம், கர்மத்தை செய்கிறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, எப்போ தான் கர்ம தொலைக்கிறது இல்லையா, நம்ம கர்ம தொலைப்பதற்கு வழியே எல்லாம் போயிடுச்சு. போன பிறவில் செஞ்ச கர்மத்துக்கு இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி, இந்த பிறவில் நம்ம மறுபடியும் சேர்த்தாமல் இருக்கோம் அப்படின்னா கிடையாது. இந்த பிறவில் என்ன பண்ணுறோம், மறுபடியும் நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம், மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்குது. தீர்க்கிறது ரொம்ப கம்மி, சேர்க்கறதா ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. கர்மஜம் புத்தி யுக்தாகி அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ணாருங்க, புத்தி புத்தி புத்தினா பேசுகிறார். ஸோ இந்த புத்தி யுக்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, பலம் தியக்த்வா மனிஷினஹ, மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சித்த சுத்தி ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறார். வெறும் கர்ம பல தியாகம் மட்டும் பத்தாது, அந்த கர்ம பல தியாகத்தோட என்ன வரணுமா, சித்த சுத்தி வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு கமெண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவார், பீயிங் தஸ் இன்டெலிஜென்ட் பர்ஃபார்மிங் ஆக்ஷன்ஸ் வைல் கிவிங் அப் த அட்டாச்மெண்ட் டு த ரிசல்ட்ஸ் ஆஃப் தோஸ் ஆக்ஷன்ஸ் தே தென் ரியலைஸ் த ஆத்மா கண்டெய்ன்ட் வித்தின் திஸ் ஆக்ஷன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் ஒரு கடமையை செய்கிறாங்க இல்லையா, தன்னுடைய வேலையை கடமை பண்ணுறாங்க இல்லை புத்தியோட, அந்த புத்தியோட கடமையை செய்யும் பொழுதே ஆத்மாவை உணர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை நான் செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டாக கிடையாது. இது செய்ய 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 அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறேன். எப்படி உணர ஆரம்பிக்கிறாரு, அவர் தினசரி ஒரே காரியத்தை திருப்பி 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 பண்ணிட்டு இருக்காரு. என்ன காரியம் பண்ணுறாரு, இது கிருஷ்ணனுடைய கடை, இது கிருஷ்ணனுடைய கடை, இது கிருஷ்ணனுடைய கடை, இது கிருஷ்ணனுடைய கடை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கார். அப்போடைய புத்தியில் என்ன வந்துடும், அவர் தான்ப்பா ஓனர், நான் வெறும் சர்வன் தான்ப்பா அப்படின்ற நல்லா வந்துடும். இது கிருஷ்ணனுடைய அனுபவத்திற்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். இது வரைக்கும் என்ன பண்ணுவார், தீபாவளி அப்படின்னா தனக்கு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிப்பார், கிருஷ்ணருக்கு போனால் போட்டுன்னு ஒரு 200 ரூபாயில் ஒரு வேஸ்ட் வாங்கி கொடுப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணருக்கு நல்ல பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறார், 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறார். இவர் காட்டனில் என்ன பண்ணுறாரு, 400 ரூபாய்க்கு துணி எடுத்து போட்டுக்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ அவருக்கு என்ன புத்தியில் வந்துடுது, நான் ஆத்மா தான்ப்பா, கிருஷ்ணர் தான்ப்பா எல்லாம் அனுபவிப்பாளர் அப்படின்ற புத்தி வர ஆரம்பிச்சிருது இல்லையா. ஸோ இப்படி மற்றவங்க யாராவது புகழும் போது என்ன சொல்வார், ஆல் குளோரிஸ் டு கிருஷ்ணர் இல்லையா, என்னுடைய திறமை ஒன்றும் கிடையாது, எல்லா திறமையும் யாருக்கு தான், கிருஷ்ணருக்கு தான், எல்லா புகழும் கிருஷ்ணருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மீட்டிங்காக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா,
அவங்கவுங்கள கொண்டாடிக்கிறாங்க. ஸ்டாஃப் மீட்டிங், ஸ்டாஃப்ல என்ன பண்ணுறாங்க, புகழ்ந்துக்கிறாங்க. நான் உன்னை புகழ்கிறேன், நீ என்ன புகழ் இல்லையா, இப்படிதான் நடந்துட்டுருக்கு இல்லையா இந்த உலகத்தில். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும், எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும், எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும், எந்த ஒரு கான்ஃபரன்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு பாராட்டு விழாவாக இருந்தாலும், யாருக்கு தான் ஃபஸ்ட்டு பாராட்டு, கிருஷ்ணருக்கு தான். அவருக்கு தான் பாராட்டு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவர் கையில் ஒரு கருவியாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புத்திக்கு வந்துடுறார். இதை தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும்னா, அவர் மனசுக்குள்ளார அவருடைய கான்சியஸ்னஸில் நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார். சொந்த எங்க சொல்கிறாரு, தே ரியலைஸ் த ஆத்மா கண்டெய்ன்ட் வித்தின் திஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செயல்பாடுகளுக்குள்ளாரே அவர் என்ன பார்க்க ஆரம்பிக்கிறாரு, ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய செயல்பாடுகளாலேயே நம்ம இந்த உடம்பு பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன உடம்பு பார்க்க ஆரம்பிக்கிறோம், என்னது நான், என்னது நான் அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த உடல் நினைக்க ஆரம்பிக்கிறேன், உடலை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அதே பகவானுக்காகன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம எதை எதை பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஆத்மா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதான் இங்க சொல்றாரு, கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தெக்வா மனிஷின கர்மபந்த வினிர்முக்தாக. அப்படி செய்யும் போது என்ன ஆகுது, கர்மபந்தத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஜென்மபந்த ஜென்மபந்த வினிர்முக்தாக, ஜென்மபந்தத்திலிருந்து விடுபடுறாங்க. எங்க போறாங்க அப்ப, பதம் கச்சந்தி அனாமயம். அனாமயம் அப்படின்னா எந்த இடத்துல அடையாளங்களே இல்லையோ அந்த இடத்துக்கு போறாங்க. எந்த இடத்துல எல்லா விதமான அடையாளங்களும் இல்லையோ, இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் அடையாளம் இருக்கு, ஆதார் கார்டு இல்லையா, எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரே ஒரு அடையாளம் தான் எல்லாருக்குமே, என்னது, நான் பகவானுடைய சேரன் அப்படின்ற ஒரே ஒரு அடையாளம் தான் உண்மையான அடையாளம். அந்த அடையாளத்தை மறந்து போயிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, புது புது அடையாளத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் இங்கே சொல்றாங்க அனாமயம், பதம் கச்சந்தி அனாமயம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த விதமான அடையாளம் கிடையாதோ, டெசிக்னேஷன் சொல்லி சொல்றோம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும் அப்படின்னா உபாதி அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. உபாதினா டெசிக்னேஷன்ஸ். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் டெசிக்னேஷன் இருக்கு. உங்களுடைய டெசிக்னேஷன் என்னது, இபிசி சேர்மேன், அப்புறம் இந்த கம்பெனியினுடைய ஓனர் இல்லையா, டெசிக்னேஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினுடைய தலைவன், எல்லாருக்கும் ஒரு டெசிக்னேஷன் இருக்கு. ஸோ பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, சர்வ உபாதி வினிர்முக்தம், எல்லா விதமான உபாதிகளிலிருந்து விடுபட்டு, தத் பரத்வேன நிர்மலம், அந்த ஒருவனிடம் மட்டுமே மனதை செலுத்தி, ரிஷிகேன ரிஷிகேஷம் சேவனம் பக்தி ருச்சதே, எல்லா விதமான அடையாளங்களிலிருந்து விடுபட்டு, என்னுடைய உண்மையான அடையாளம் ஒன்றே ஒன்று தான், என்னது, நான் அவனுடைய சேவகன் அப்படின்ற ஒரே ஒரு அடையாளத்தோடு நாம் நம்முடைய புலன்களை உபயோகப்படுத்தி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாரு, பக்தி அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். ஸோ இங்கே தான் சொல்கிறாரு, ஒருவன் எப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கர்மயோகத்தை நிஷ்காம கர்மயோகத்தை தொடர்ந்து செய்கிறதுனால என்ன ஆகுது, என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஃபஸ்ட்டு சொன்னார் அவனுடைய பாப புண்ணியங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, அவனுக்கு பந்தம் அப்படிங்கிறது விடுபட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியில் என்ன சொல்கிறாரு, அவன் என்னை வந்து அடையிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இங்கே வெறும் கர்மத்தை துறப்பதனால ஒருவனுக்கு ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்காது, அந்த கர்மத்தை விடுறதுனால வரக்கூடிய சித்த சுத்தி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு இங்கே சுத்தம் இல்லை, நான் சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டேன் சொல்லி சொல்றது ஒரு பிரயோஜனம் கிடையாது. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தி ஆத்ம, ஸோ புத்தி ஆத்மனாவா பிரகதே சுபாவா சர்வம் கரோதி, என்ன ஸ்லோகம் அது தெரியுமா உங்களுக்கு, நாராயணாயதி சமர்ப்பயாமி அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அதில் எங்கே சொல்கிறாரு, காயேன வாச்சா மனசேந்திரியவ எல்லாம் என்ன பண்ணுறேன், எத் கரோஷி எதாசி எஜ்ஜி கோஷி ததாசியத்தி எத் தபசியசி கவுந்தைய தத் குருஷம் அதர்ப்பணம். கிருஷ்ணர் சொன்ன அதே வாக்கியம் தான் பாகவத்தில் சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இது பண்ணால் மட்டும் பத்தாது, வெறும் கர்மயோகத்தினால மட்டும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, நிஷ்காம கர்மயோகத்தினால மட்டும் பகவானை அடைஞ்சிட முடியாது. அந்த நிஷ்காம கர்மயோகத்தினால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, புத்தி சுத்தமாகுது. அதனால் புத்தி சுத்தமானதுனால என்ன பண்ணுறான், பக்தியை ரொம்ப தூய்மையாக பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தூய பக்தினால் அவன் என்ன பண்ணுறான், அடுத்தது நாம சங்கீர்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நாம சங்கீர்த்தனை உனக்கு ஒருத்தனுக்கு என்ன கொடுக்குது, மோட்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் இது, பாகவத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம், அதில் இருக்காது, 11th கேண்டோ 2nd சாப்டர்.
லெவன்த் கேண்டோ இல்லை கேண்டோ பிரபு, இது பாகவதம். ஸோ இங்கே ஸ்லோகம் இருக்கு, காயேன வாச்சா மனசேந்திரியைவ புத்தியாத்மவா புத்தியாத்மனாஸ்ருத ஸ்வபாவாத் கரோதி யத் சத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேத் தத் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். In accordance with the particular nature one has acquired in conditioned life, whatever one does with body, words, mind, senses, intelligence or purified consciousness, one should offer to the supreme, thinking this is for the pleasure of Lord Narayana. இது ஃபஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. இங்க சொல்றாரு, பயம் து அபினிவேஷத்யாத். The fear arises when a living entity misidentifies himself as a material body because of absorption in the external illusionary energy of Lord. When the living entity thus turns away from the Supreme Lord, he also forgets his own constitutional position as a servant of the Lord. This bewildering, fearful condition is affected by the potency of illusion called Maya. Therefore, an intelligent person should engage unflinchingly in the unalloyed devotional service of the Lord under the guidance of a bona fide spiritual master whom he should accept as his worshipable deity and as his very life and soul. இது அடுத்த ஸ்டேஜ் சொல்றார். வெறும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது பகவானுக்காக வெறும் சமர்ப்பணம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குருவை அணுகி அவரிடம் என்ன பண்ணும், முழுமையாக சரணாகதி பண்ணி நான் பகவானை என்ன பண்ணும், வழிபட ஆரம்பிக்கணும். என்ன ஆகும் அப்படி வழிபட்ட அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, பயத்திலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், விடுபடலாம் அப்படின்னு சொல்லும். ஒருவனுக்கு பயம் ஏன் வருது அப்படின்னு அங்கே சொல்கிறாரு, பயம் தோ அபினிவேஷத்துவம். ஃபியர் ஆரைசஸ் வென் அ லிவிங் எனர்ஜி மிஸ்ஐடென்டிஃபைஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் த மெட்டீரியல் பாடி. நான் இந்த உடல் நினைக்கிறதால பயமே வருது, நாம் ஆத்மா நினச்சா எந்த பயமும் கிடையாது. கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பயப்பட்டுட்டே இருக்கோம். நான் ஏதோ ஒரு ஒரு உருவத்தை என்ன பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு இருக்கேன், கனவு கண்டுட்டு எனக்கு பயப்படுறேன், ஐயோ பயமா இருக்கே பயமா இருக்கே பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஐயோ ஒண்ணுமே இல்லையே, பயமே இல்லையே இல்லையா. ஸோ நம்முடைய பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய உண்மையான அடையாளத்தை பார்க்காமல் வேற ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கறோம் இல்லையா, அதுதான் நம்முடைய பயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல. ஸோ இங்க சொல்றாரு, பயம் த்விதீய அபினிவேஷத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லு. ரெண்டாவது விஷயத்தை பார்க்கறதுனால பயம் வருது நம்மளுக்கு. இந்த உலகத்தில் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு கிடையாது, எல்லாமே என்னதான், பகவானுடைய சக்தி தான் அப்படின்ற விஷயத்த எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு பயம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதற்கு குருவனுடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் இங்கே சொல்கிறாரு, ஆல்தோ த டுவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்ட் டஸ் நாட் அல்டிமேட்லி எக்ஸிஸ்ட், த கண்டிஷன் சோல் எக்ஸ்பீரியன்சஸ் இட் ஆஸ் ரியல் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ் ஓன் கண்டிஷன் இன்டெலிஜென்ஸ். This imagined experience of a world separate from Krishna can be compared to the acts of dreaming and desiring. When the conditioned soul dreams at night of something desirable or horrible, or when he daydreams of what he would like to have or avoid, he creates a reality that has no existence beyond his own imagination. This tendency of the mind is to accept and reject various activities based on sense gratification. Therefore, an intelligent person should control the mind, restricting it from the illusion of seeing things separate from Krishna. And when the mind is thus controlled, he will experience actual fearlessness. இதெல்லாம் பாகவதத்தில் நீங்கள் படிச்சிங்க தெரியும், 11வது ஸ்கந்தம் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ விஷயம் இருக்கு 11வது காண்டம். நான் வந்து பாகவதம் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 9 ஸ்கந்தம் சொல்லிக் கொடுத்தேன், அப்புறம் 10வது ஸ்கந்தம் தொடவே இல்லை, ஏன்னா அது கிருஷ்ணலீலை, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இந்த 11வது ஸ்கந்தம் எடுத்து பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன், பேசினேன். அதில் உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்கு, நம்ம பார்க்கறது பகவத்கீதை, பகவத்கீதையில் 700 ஸ்லோகம், உத்தவ கீதையில் 1500 ஸ்லோகத்து மேலே இருக்கும். அதில் கிருஷ்ணர் பேசுவார் பாருங்க, அதை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு மேலே எந்த விதமான ஆசையும் வராது. அப்படி என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை பற்றிய விஷயத்த ரொம்ப கிளீனாக எடுத்து சொல்லுவார். ஸோ இங்கே தான் சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு சாரமான மீனிங்கோடு இருக்கும். எப்படி ஃபியர்லெஸ்னஸ் வரும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தை பாருங்க. An intelligent person who has controlled his mind and conquered fear
should give up all attachment to the material objects such as wife, family and nation, and should wander freely without embarrassment, hearing and chanting the holy names of the Lord, the bearer of the chariot wheel. The holy names of Krishna are all auspicious because they describe his transcendental birth and activities which he performs within this world for the salvation of the conditioned souls. Thus, the holy names of the Lord are sung throughout the world. ஒருவனுக்கு பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த உலகத்து மேலே என்ன இருக்காது, பற்றுதல் இருக்காது. இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏன் பற்றுதல் இருக்கு? நமக்கு பயம் இருக்கனால பற்றுதல் இருக்கு. ஏன்னா என்ன ஆயிடுமோ, நம்ம என்ன ஆயிடுமோ, நம்மளுக்கு பணம் எல்லாம் என்ன ஆயிடுமோ, ஃபேமிலி எல்லாம் என்ன ஆயிடுமோ, பேர் எல்லாம் என்ன ஆயிடுமோ, வீடு எல்லாம் என்ன ஆயிடுமோ அப்படின்ற பயம். யார் நம்மளை காப்பாற்றுவாங்க? கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுவாரா? யார் நம்மளை காப்பாற்றுவாங்க? கிருஷ்ணன் காப்பாற்றுவாரா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறார், நீ எப்போ கிருஷ்ணனை முழுமையாக உணர்ந்துட்டியோ அப்போ கிருஷ்ணன் கண்டிப்பாக பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது ஹையஸ்ட் ஸ்டேஜ், அது இன்னும் நம்ம போகிறதுக்கு டைம் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க சொல்றாரு, பை சாண்டிங் த ஹோலி நேம் ஆஃப் சுப்ரீம் லார்ட் ஒன் கம்ஸ் டு த ஸ்டேஜ் ஆஃப் லவ் ஆஃப் காட் ஹெட். தென் த டிவோட்டி இஸ் ஃபிக்ஸ்ட் இன் ஹிஸ் வாவ் ஆஸ் அன் இட்டர்னல் சர்வன்ட் ஆஃப் லார்ட் அண்ட் ஹி கிராஜுவலி பிகம்ஸ் வெரி மச் அட்டாச் டு அ பர்டிகுலர் நேம் அண்ட் ஃபார்ம் ஆஃப் சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட் ஹெட். ஆஸ் ஹிஸ் ஹார்ட் மெல்ட்ஸ் வித் எக்ஸ்டாஸ்டிக் லவ் ஹி லவ்ஸ் வெரி லவுட்லி ஆர் கிரைஸ் ஆர் ஷவுட்ஸ். சம்டைம்ஸ் ஹி சிங்ஸ் sometimes and dances like a madman, for he is indifferent to the public opinion. இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி பைத்தியமாகறாங்களோ பௌதிகவாதிகள், அதே போல ஆன்மீகவாதி என்ன ஆகுறாங்க, அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா ஆன்மீகத்துல பைத்தியமாக. பௌதிகத்துல என்ன சொல்றோம், he is good sir அப்படின்னு யாரும் சொல்றோம். ஒருத்த மத்தவங்களை பத்தி யோசிக்காம பைத்தியமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இன்னைக்கு இறங்கி பண்ணுறாங்கல்ல, தேர் ஹார்ட் கோர் மெட்டலிஸ்டிக் பீப்புள் சொல்லி சொல்கிறோம்ல, அது போல் இவங்கெல்லாம் யார், ஹார்ட் கோர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். இந்த மாதிரி ரத்தத்தில் எல்லா நரம்பலெல்லாம் ஊறி போனவன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டலிஸ்டிக் பர்சன் சொல்லி சொல்கிறோம். லஸ்ட்டு உள்ள ஊறி போனதான் மெட்டலிஸ்டிக் பர்சன் சொல்லி சொல்கிறோம். அவன் தானே நரகத்துக்கு போகிறது லாக்கி, அவனை மாதிரி நரகத்துக்கு போகிறதுக்கு வேறு ஆளே கிடையாது, அவன் டைரெக்டாக போயிடுவான் இல்லையா, ஏன்னா அவ்வளோ அவன்கிட்ட ஊழி இருக்குது. அதே போல தான் ஸ்பிரிச்சுவல் பர்சனை சொல்கிறார், கம்ப்ளீட்லி ஆப்போசிட், 180 degree ஆப்போசிட்டில் இருக்கணும் மெட்டீரியலுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் சொல்லி சொல்கிறார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்லிட்டு போகிறார் எப்படி ஒருவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏ டிவோட்டி ஷுட் நாட் சி எனி திங் ஆஸ் பீங் செப்பரேட் ஃப்ரம் த சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட் ஹெட் கிருஷ்ணா. ஈதர், ஃபயர், ஏர், வாட்டர், எர்த், த சன் அண்ட் அதர் இல்லுமினரிஸ், ஆல் லிவிங் பீங்ஸ், த டிரெக்ஷன்ஸ், ட்ரீஸ் அண்ட் அதர் பிளான்ட்ஸ், த ரிவர்ஸ், ஓஷன்ஸ், வாட் எவர் அ டிவோட்டி எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஷுட் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. த சீங் எவ்ரி திங் தட் எக்ஸிஸ்ட் வித்இன் கிரியேஷன் அஸ் த பாடி ஆஃப் த சுப்ரீம் லார்ட் ஹரி, த டிவோட்டி ஆஃபர் ஹிஸ் சின்சியர் ரெஸ்பெக்ட்ஸ் டு த என்டையர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லார்ட்ஸ் பாடி. ஸோ இதெல்லாம் வந்து மேலே 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 வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கும், எந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதோட என்ன பண்ணிடக்கூடாது, சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது. இதுதான் பக்தி, இது பண்ணால் போதும்னு நினச்சிடக்கூடாது. பக்தியில் இன்னும் ஹையஸ்ட் ஸ்டேஜ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனாலலாம் இங்கே மறுபடியும் என்ன பண்ணாருன்னா, புத்தி 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 புத்தின்ட்டு மறுபடியும் புத்தி விஷயத்தையே பேசிட்டு போகிறார் கிருஷ்ணர். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஸ்லோகத்தை போயிடலாம். 51 ஸ்லோகம் முடிச்சாச்சு. 52 ஸ்லோகம், யதாதே மோஹ கலிலம் புத்திர் வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஶ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. When your intelligence has completely renounced the heart filled with the darkness of ignorance, you will become indifferent to all that has been heard and all that will be heard concerning the fruit of action. இது இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்லோகம். என்னது, கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாத்தையும் சம்மரியா சொல்றார். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, நிஷ்காம கர்மயோகத்தை செய், நிஷ்காம கர்மயோகத்தை செய், நிஷ்காம கர்மயோகத்தை செய். கிருஷ்ணா எது வரைக்கும் தான் நிஷ்காம கர்மயோகத்தை நான் செய்யணும், அடுத்த க்வெஸ்சன் வரணும் இல்லை, அதுலேயே நம்ம என்ன இருக்கக்கூடாது, சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ஏன்னா நிஷ்காம கர்மயோகத்தினுடைய பலன் எங்கே நம்ம சொன்னோம், ஆத்ம சாட்சா காரம் இல்லையா, ஆத்மா ரியலைசேஷன்.
அது எப்போ வந்துச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நிஷ்காம கர்மத்தை செஞ்சிட்டு இருக்கேன், ஆத்ம சாட்சா்காரம் எப்போ வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்? நான் ஆத்மா உணர்ந்துட்டாலே எப்படி தெரியும்? ஏன்னா இந்த உலகத்தில் எப்பயும் எப்படி தெரியுமா இருக்கு, சாதன சாத்திய பாவம் தான் இருக்கு. இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், செஞ்சா இது கிடைக்கும், இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை செய்யறேன் இதுக்காக, இதை செய்யறேன் இதுக்காகனே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம அப்பா இனிமேல நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லடா, இனிமேல் நான் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டேன். அதுக்கு பிறகு எங்க சொல்றாரு, ஸ்ரோத்தவ்ய சச்ச ஸ்ரோதஸ்யச்ச, எதெல்லாம் கேட்டையோ எல்லாம் கேட்டாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அந்த ஒரு நிலைமைக்கு வரணுமா, கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த நிலைமைக்கு வரணுமா? அது எப்போ வரும் அப்படின்னா, எதாதே மோக கலிலம். மோக கலிலம் அப்படின்னா, இங்கே ஒரு மோகத்தில் இருந்துட்டு இருக்கான் அர்ஜுன். என்ன மோகம்? அவனுடைய ஒரு அறியாமையில் இருக்கான். இந்த உடல் தான் நான் அப்படின்ற அறியாமை, இவர்கள் தான் என்னுடைய உறவினர்கள் அப்படின்ற அறியாமை இல்லையா, இது சரி இது தப்பு அப்படின்ற தெரியாத அறியாமை, இதுதான் அறியாமை, நம்முடைய அறியாமை. ஸோ என்ன பண்ணும், இந்த அறியாமையிலிருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், கிருஷ்ணர் இங்கே ரெண்டே பாயிண்ட் சொல்கிறார், நாம் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் எதற்காகனா ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான் செய்யணும், என்னது, ஆத்மாவை உணர்வதற்காக மட்டும்தான் எனக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற புத்தியோட வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த உடலானது நமக்கு மிருகங்களை போல அனுபவிப்பதற்காக கொடுக்கல, இந்த உடலானது நமக்கு வெறும் ஆத்மாவை உணர்வதற்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு அவன் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரான். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ததா கந்தாசி நிர்வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிர்வேதம் அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போ ஒருவன் இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறானோ, இந்த உலகத்தை அப்படின்னா இந்த உலக சந்தோஷத்தை, இந்த உலக பற்றுதல், சீ போதுண்டா எவ்வளோ அனுபவிச்சாலும் இது என்ன கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணுறான், முதல்ல உணர ஆரம்பிக்கிறான். அது உணர்ந்தா மட்டும்தான் என்ன பண்ணுறான், அடுத்த ஸ்டேஜை தேட ஆரம்பிக்கிறான். அது உணராத வரைக்கும் என்ன தெரியாம பண்ணுவான், ஏதோ சந்தோஷம் இருக்கும் போல இருக்கே, மேபி இந்த வகையில் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போல இருக்கே, மேபி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் போல இருக்கே, மேபி இதை சாப்பிட்டு பார்க்கலாம் போல இருக்கே, மேபி இதை நான் செஞ்சு பார்க்கலாம் போல இருக்கே, என்ன பண்ணுவான், யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அது அவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னா அவன் எங்கேயுமே போக முடியாது, போதும், எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் கேட்டாச்சு இல்லையா, இனிமேல நான் பார்க்க வேண்டியது ஒன்றும் கிடையாது, கேட்க வேண்டியது ஒன்றும் கிடையாது, என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் ஆத்மாவை உணர்வது மட்டும்தான் அப்படின்னு எப்போ உணர ஆரம்பிக்கணும். அந்த உணர்வு வரணும் அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. நீங்கள் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புரஞ்சன அப்படின்னு ஒருத்தனுடைய கதையை பற்றி பேசுவார். அந்த புரஞ்சன உபாக்கியானத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு பேர் ஆக்சுவலாக பிராச்சீன பரிஷித் அப்படின்னு அவனுக்கு பேர், பரிஷித் அப்படின்றத பேர், பிராச்சீன பரிஷித் அவனுக்கு ஒரு அவர் பட்டமே கொடுத்துட்டாங்க. என்ன பட்டம் அப்படின்னா அவன் அவ்வளவு யஜ்யம் பண்ணுவானான், யஜ்யம் பண்ணி யஜ்யம் பண்ணி நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பானான். அவனுடைய வேலை என்ன, நிறைய சொத்து சேர்க்கறது, சொத்து சேர்க்கறது என்ன பண்ண, யஜ்யம் பண்ணுவான். ஸோ அந்த யஜ்யம் செஞ்சு யஜ்யம் செஞ்சு யஜ்யம் செஞ்சு உலகத்தில் அவன் யஜ்யம் செய்யாத இடமே கிடையாதான், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அவனுடைய யஜ்யசாலையாக இருக்குமா, அந்த மாதிரி ராஜாவை. ஸோ அப்படி எங்கே பார்த்தாலும் கர்மத்தை செஞ்சு 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 நிறைய சேர்த்து வச்சுட்டே இருந்தான் இல்லையா, அவனுக்கு தான் அவன் என்ன பண்ணுறார், நாரத பகவான் போய் ஒரு உபதேசம் கொடுக்குறார், புரஞ்சன உபாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப பிரசித்தமானது. புரஞ்சனனுடைய கதையை பற்றி பேசுவார். பேசி முடிச்சுட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அதில் கடைசியில் அந்த புரஞ்சனனுடைய விஷயத்தை சொல்லும் போது நாரதர் சொல்கிறார், இங்கே கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. A desire to maintain body, wife and children is also observed in animal society. The animals all have full intelligence to manage such affairs. If a human being is simply advanced in this respect, what is the difference between him and an animal? One should be very careful to understand that this human life is attained after many, many births in the evolutionary process. A learned man who gives up the bodily conception of life, both gross and subtle, will, by the enlightenment of spiritual knowledge, become a prominent individual spirit soul, as Supreme Lord is also.
இஃப் த லிவிங் எனர்ஜி இஸ் டெவலப்ட் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அண்ட் இஸ் மெர்சிஃபுல் டு அதர்ஸ் அண்ட் இஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் பர்ஃபெக்ட் ஹீ வில் இமீடியட்லி அட்டைன் லிபரேஷன் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். ரொம்ப கிளியரான ஷார்ப்பான இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னும் எத்தனை காலம்தான் பிறந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைங்களையும் உங்கள் ஃபேமிலி இதையே பார்த்துட்டு இருக்க போறீங்கப்பா? இது நீங்கள் மிருகமாக இருந்து என்ன பண்ணிட்டீங்க, நிறைய ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டீங்க, நிறைய ஒய்ஃபை பார்த்துக்கிட்டீங்க, நிறைய குழந்தைங்களை பார்த்துக்கிட்டீங்க, நிறைய வியாபாரம் பண்ணிட்டீங்க, நிறைய பொசிஷன் இருந்து பார்த்துட்டீங்க இல்லையா, நிறைய பெரிய பெரிய இடத்துல இருந்து பார்த்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை காலம் என்ன பண்ணிட்டு போகிறீங்க? ஸோ மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இதற்காக கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன சொன்னார் அவர், மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஆத்மாவை உணர்வதற்காக ஃபஸ்ட்டு சொன்னார். இங்கே அடுத்த ஸ்டெப் போகிறார், என்ன சொல்கிறாரு, இஃப் அ லிவிங் எனர்ஜி இஸ் டெவலப்ட் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அண்ட் இஸ் மெர்சிஃபுல் டு அதர்ஸ். சேர்த்தே சொல்லிட்டார், நாம் கிருஷ்ண உணர்வு ஏற்றுக்கொள்வது மட்டும் பத்தாதான், என்ன பண்ணும், மற்றவங்களுக்கும் கருணையோடு இருக்கணுமா, இதை கொடுக்கறதுல போகும்போது நம்ம தனியாக போகக்கூடாது, ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். அந்த நரகமாக இருந்தாலும் சரி மோட்சமாக இருந்தாலும் சரி இல்லையா, என்ன பண்ணுறான், நரகத்துக்கு போகிறான், அதான பண்ணுறான், சிகரெட் குடிக்கலாம், தானே மட்டும் குடிக்கிறான், ஒரு நாலு பேர் சேர்த்து கூட்டு போகிறான், அவனா சேர்த்து குடிக்கலான்ட்டு இல்லையா. ஸோ தப்பு பண்ணுறவன் என்ன பண்ணுறான், அவனே நாலு நாலு பேரை கூட்டிட்டு போகும்போது நம்ம நல்லது பண்ணும்போது ஏன் நாலு பேர் சேர்த்து கூட்டிகிட்டு போகக்கூடாது? அதை இங்கே சொல்கிறார், இஃப் த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரியலைசேஷன் இஸ் பர்ஃபெக்ட் ஹி வில் இமீடியட்லி அட்டைன் லிபரேஷன் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் நான் முதல்ல முடிவு பண்ணும், நமக்கு என்ன கோல் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணும். ஏன்னா தத்துவ ஹித புருஷார்த்தம் மூணு விஷயம் சொல்லப்படுது, இதை மூணை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க்கே ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிடும், என்ன என்னுடைய கோல், என்னுடைய லைஃப்பில் நான் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் அடையணும், நான் இந்த ஒரு பேர் அடையணும், எனக்கு இவ்வளோ சம்பாதனை வேணும் இல்லையா, நான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறோம், அதற்கு தகுந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதற்கு தகுந்த முயற்சியில் எடுக்க ஆரம்பிக்கிறோம், அதற்கு தகுந்த பிளான்லாம் போட ஆரம்பிக்கிறோம், ஏன்னா கோல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் இந்த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப்பில் நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் மறுபடியும் பிறப்பு இறப்பில் மாட்டிக்கணுமா, இல்லை இந்த உலகத்துலேருந்து நான் வெளியில் போகணுமா, மோட்சம் அடையணுமா, மோட்சம் தான் என்னுடைய கோல் அப்படின்னா அதற்கான தத்துவம் என்னது, அதற்கான ஹிதம் என்னது, அதற்கான ப்ராசஸ் என்னது, அதை நான் ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா. ஏதாவது ஒரு பிஸ்னஸாக என்ன பண்ண முடியும், நம்ம செய்ய முடியும் இல்லையா, ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ மோட்சம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதற்கான காரியத்தை நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்காக மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீ எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு கூட சொல்லி சொல்ல, எல்லாத்தையும் நீ எப்படி மோட்ச பாதையில் திருப்பணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா. அதனால் நம்மளுக்கு அந்த கன்வீனியன்ஸும் இருக்குது, மற்ற பாதையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் விட்டுட்டு போகணுன் இருக்குது, இதில் அப்படி கிடையாது. நீ எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ணர்கிட்ட திருப்பிடலாம் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப என்ன பண்ணலாம், வசதியாக தைரியமாகவே பண்ணிட்டு போகலாம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, எதாதே மோக கலிலம், எப்போ உன்னுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய மோகங்கள்லாம் போயிடுச்சோ, மோகங்கள்லாம் இல்லுஷன், தப்பாக நினைக்கிறது, இதை அதான் நினைக்கிறது தான் மோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தர்மத்தை அதர்மமாக கருதுவது, அதர்மத்தையே தர்மமாக கருதுவது, அதுதான் மோகம் சொல்லி சொல்கிறோம். வியதிதரிஷ்யதி, உன்னை விட்டு விலகி விட்டதோ, ததா கந்தாசி நிர்வேதம், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இந்த உலகத்தில் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும், போதண்டா இனிமேல இதெல்லாம் ஒன்று வேண்டாம், கிருஷ்ணர்கிட்ட பார்த்துட்டு போகலாம், நம்ம பாட்டு மோட்சத்துக்கு போகலாம், நம்ம வியாபாரம் பண்ணணும், குடும்பத்தை பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு மட்டும் நான் குடும்பத்தை எதுக்காக பார்த்துட்டேன், என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு நான் டூருக்கு போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்க, அதை வாங்கி கொடுக்க பண்ணிட்டு இருந்தேன், போதும் அதெல்லாம் போதும், இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம் அப்படி என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அவங்க நிர்பந்தப்படுத்துகிறாங்களா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன விட்டுரு, ஏன்னா அவங்கள பிடிச்சி நம்ம இழுத்துட்டு போக, அவங்க நம்மளை பிடிச்சி கீழே இழுத்துட்டு வந்துடுவாங்க இல்லையா. அதனால் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணலாம், வரலையா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் அதை கொடுத்துட்றேன், ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லையா, ஏன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸ் செஞ்சால் இங்கே நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். இதாங்க சொல்கிறாரு, ததா கந்தாசி நிர்வேதம், ஒரு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆத்மா அப்படின் நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு இது வருதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும், மற்ற விஷயங்கள் அவளுக்கு அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது, போதுண்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலக ஆரம்பிக்கணும். அப்படின்னா நாம் என்ன நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம், இப்போ நான் ஆத்மா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சாஸ்திரம் உங்களுக்கு சொல்லுது, பரீட்ச லோகான் கர்மச்சிதான் நிர்வேதமாதாய
அதுக்கப்புறம் தத் விஜயானார்த்தம் ச குருமேவா அபிகச்சேத் சமிட்பானிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இங்கே ஸ்லோகத்திலே சொல்லி கொடுத்துருக்கார். பரீட்சை லோகான், பரீட்சைனா என்னது? எக்ஸாமினிங். ஆஃப்டர் எக்ஸாமினிங் எவ்ரி திங் இன் திஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுப்பா. இது மேலே ஒன்றும் கிடையாது. ஊரில் இருக்க ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு, ஒரு ஹோட்டல் நல்லா கிடையாது. இதே போதும் எனக்கு, நான் நிறுத்தணும், வீட்டு சாப்பாடே போதும் உட்காரல. அதான் சொல்கிறாரு பரீட்சை லோகான் கர்மச்சித்தான். கர்மச்சித்தையோட என்ன பண்ணுறோம்? சம்பாதிக்கணும், ஓடணும், இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், ஓடிக்கிட்டே இருக்கான் இல்லையா? இதை டெஸ்ட் பண்ணுறது, அதை டெஸ்ட் பண்ணுறது, இதை எக்ஸாமின் பண்ணுறது, இங்கே மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது, இந்த இந்த வியாபாரம் எப்படி இருக்குது, இந்த ஒர்க் எப்படி இருக்குது, இந்த 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 இடத்துல போனால் ஒர்க், இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கும், அந்த ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கம்பெனி எப்படி இருக்கும், அந்த எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சாப்பாடுலேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து செக்ஷுவல் லைஃப்லேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்காக நம்ம இப்போ மறுபடியும் சர்ச் பண்ணுன்றது கிடையாது. எத்தனையோ லைஃப்பில் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கோம். வெஸ்டர்னஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா வெஸ்டர்னஸ்க்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்துலேயும் அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. குடிக்கிறதா நம்மளை போலாம் கிடையாது, சும்மா மொடா கொடி கட கட கடன்னு குடிச்சிட்டே இருக்குது ஆள் ஃபுல்லாக இல்லையா. செக்ஷுவல் லைஃபாக அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது இல்லையா. மீட் ஈட்டிங் அவங்கள போல் யாருமே இருக்க முடியாது. ஸோ மெட்டலிஸ்டிக் லைஃப் என்ன பண்ணிட்டாங்க அவங்க, கம்ப்ளீட்டாக 20 வருஷத்துக்குள்ளாரியே ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. போயிட்டு ஒன்றும் இடம் திரும்பி வந்துட்டாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது, ஆசைக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது. அதனால் வெறுப்பே வரமாட்டேங்குது. அப்பப்போ சாப்பிட்டு என்ன பண்ணுறான், விட்டுறான். அப்புறம் சாப்பிட்றான் கொஞ்சம் விடுறான், அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றான் விடுறான். வெறுப்பே வரமாட்டேங்குது அவனுக்கு. அவங்க அப்படி கிடையாது, ஃபுல்லாக சாப்பிட்டு ஒன்ஸ் வெறுத்துடுவாங்க. வெறுத்துட்டா அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் 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 இப்போ தான் வந்துட்டுருக்கு நம்ம ட்ரெண்டு. நம்ம ஆளுங்களும் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக வெஸ்டர்னஸ் போல் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்து வருவாங்க, மறுபடியும் டைம் ஆகும், அந்த சைக்கிள் போயிட்டு வரும். அதுக்கு நம்ம புத்திசாலிகளாக வந்துடுறது பெட்டர். செங்க சொல்கிறாரு பரீட்சை லோகான் கர்மச்சிதான் நிர்வேதம். அங்கே அதே வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, இங்கே அதே வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, நிர்வேதம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இந்த விஷயம் எங்கேருந்து வருது? முண்டக உபனிஷத் அப்படின்ற அந்த மந்திரத்தை எடுத்து பேசுகிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து உபனிஷத் தான் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் என்னது நம்மளுக்கு சாட்சி. உபனிஷத்தும் கிருஷ்ணர் பேசுகிற பகவத்கீதையும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறது. நிர்வேதம் ஆதாய, நிர்வேதம் வந்தால் என்ன பண்ணுவான், அடுத்தது வெறுப்பு வந்தால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தத் விஜயானார்த்தம், அந்த ஞானத்தை பெறுவதற்காக சுவாமி நான் இந்த ஞானத்தை எல்லாம் பார்த்துட்டேன். இந்த ஞானம்னு என்னது? இந்த உலக ஞானம். இந்த உலகத்தை எல்லாம் பார்த்தாச்சு சுவாமி, எனக்கு இதில் எதுவுமே என்ன கிடையாது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது சுவாமி. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கே, அந்த ஞானத்தை தத் அப்படின்னா அது, ஏதத் அப்படின்னா இது. இந்த உலகம் எல்லாமே ஏதத் தான், இங்கே இருக்கிறது தான் பார்க்கறது, நாம் எல்லாரும் பார்க்க முடியாது, உணரக்கூடியது. தத் விஜயானார்த்தம் ச குருமேவா அபிகச்சேத். நம்மளுக்கு பகவத்கீதை பேசும் பொழுது கூட கிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, ஒரு குருவை அணுகுன்னு சொல்லிட்டு, என்ன ஸ்லோகம் அது? தத் வித்தி. இங்கே மறுபடியும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? தத் அப்படின்னு வார்த்தை. அந்த ஞானத்தை பெறுவதற்காக, இந்த ஞானம் கிடையாது, இந்த உலகத்தின் ஞானம் கிடையாது, அந்த ஞானத்தை. தத் விஜயானார்த்தம், அந்த விஜயானத்தை பெறுவதற்காக ச குருமேவா அபிகச்சே. அவன் என்ன பண்றான், குருவை தேடி போக ஆரம்பிக்கிறான். எப்படி போகிறான்? சமித்து பாணிகி, கையில சமித்து கட்டையை கொண்டு போறானா, தண்ணி கொஞ்சம் கொண்டு போறானா. ஏன்னா குரு அன்னைக்கு வந்து காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பார். ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கணுமா, ஏதாவது யஜ்யம் பண்ணுறதுக்கு சமித்து குச்சி கொண்டு போய் கொடுக்கணுமா, ஒரு குரு தட்சிணை கொடுக்கணுமா. ஸோ குரு தட்சிணை கொடுத்துட்டு கற்றுக்கிறானா. சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எப்படிப்பட்ட குரு அடுகிறா? ஸ்ரோத்ரியம், அவர் நல்லா சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்கணும். சாஸ்திரம் தெரிஞ்சவனா என்ன இருக்கணும்? அவர் ஒரு குரு கிட்ட இருந்து சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்கணும். ஒரு நல்ல குருவுக்கான ஒரு மிக முக்கியமான முதல் குணம் என்ன அப்படின்னா, அவர் நல்ல சிஷ்யனாக இருக்கணும். நல்ல சிஷ்யனாக இருந்தால் மட்டும்தான் அவர் என்ன இருக்க முடியும், நல்ல குருவாக இருக்க முடியும். ஸ்ரீல பிரபாபா நம்ம நல்ல குருன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார், என்னுடைய குரு மகாராஜோடைய கருணை, என்னுடைய குரு மகாராஜோடைய கருணை, என்னுடைய குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, என்னுடைய குரு சொன்னது விஷயம் இதுதான், என்னுடைய குரு சொன்ன விஷயம் இதுதான் என்ன பண்ணுவார், என்றைக்குமே அவர் குரு சொன்ன விஷயத்தை சொல்லுவார், அதுதான் செய்வார். கடைசி லைஃப்ல என்ன பண்ணார், அவர் குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு போனார். இல்லை தைரியம் வருமா இருக்காது? அந்த 69 வயசுல பணம் ஒரு பைசா நம்ம கையில் இல்லாமல் அமெரிக்கா போல ஒரு புது நாட்டுக்கு போயிட்டு மொத்த ஒரு பெருடிய புரட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு நம்ம கையில் எல்லா பைசா இருந்து, எல்லா உதவி இருந்து, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியல, கிருஷ்ண பக்தி கொண்டு வர்றது அவ்வளோ சிரமப்படுறமே. அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் இல்லையா. இப்பயே நமக்கு என்ன வரமாட்டேங்குதுன்னா, கிருஷ்ணர் கிட்ட டைம் கொடுக்கறது நம்மளுக்கு வந்து தைரியம் வரமாட்டேங்குது. ஐயோ
நான் பாட்டும் கொடுத்துட்டேன்னா வியாபாரத்தை யார் பார்த்துக்கு? நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ல இருக்கு, எல்லாம் செட்டப்லாம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணல, கொடுக்கறது விட்டுட்டு வரதுக்கு தைரியம் வரமாட்டேங்குது. ஆனால் எதுவுமே இல்லாமல் விட்டுட்டு போறாருல்ல, அதான் முக்கியம். அந்த தைரியத்துக்கு தான் கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா தன்னையே வந்து கொடுத்தாரு. அந்த டெசிஷன் எடுக்கணும் இல்லையா, அந்த ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கணும்ல, அந்த டெசிஷன் தான் கிருஷ்ணர் மதிப்பு கொடுக்குறார். நம்ம இந்த பக்கமும் ஒரு கால் வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு கால் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ டிவோஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது சீரியஸான பிஸ்னஸ். ஏதோ டைம் பாஸுக்காக இல்லை ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக இல்லை ஒரு ஒரு புண்ணியத்துக்காக பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் பலன் கிடைக்கும். நம்ம எப்போ கிருஷ்ணரை சீரியஸாக எடுத்துக்கிறோமோ கிருஷ்ணன் நம்மளை சீரியஸாக எடுத்துக்கிறார். நம்ம எப்போ கிருஷ்ணரை வந்து ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறோமோ கிருஷ்ணனில் ஒரு பாட்டாக தான் பார்த்துக்கிறார் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நிர்வேத மாதாய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விபீஷன் வந்து ராவணன் கூடியே தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ண, ஒரு டெசிஷன் எடுத்தான், இனிமேல் அவன் கூட இருக்க முடியாதரா, நான் கிளம்புறேன்டா, முடிவு பண்ணிட்டான். அவன் யோசிக்கல, ஐயோ நான் ராமர்கிட்ட போனால் எனக்கு தங்கத்துக்கு வீடு கூட இருக்காது, என் ஒய்ஃப் இருக்க மாட்டாளே, குழந்தைங்க இருக்க மாட்டாங்களே, என்ன பண்ணணும் தெரியலையே, அங்கே அவரே என்ன இருக்காரு கூடுசல வாழ்ந்துட்டு இருக்காரு, நான் எப்படி தங்க போகிறேன், அதை பற்றிலாம் அவர் எதுவும் யோசிக்கவே இல்லை. ராமர்கிட்ட போகணும் என்ன சொல்கிறாரு, கிளம்பி போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா அந்தரத்த கத ஸ்ரீமான் அப்படின்னு பேர் சொல்கிறார் வால்மீகி. சொல்கிறார் ஸ்ரீமான் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் ஸ்ரீமான்? ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் தான் ஸ்ரீமான். ஸ்ரீமான்னா உண்மையான செல்வந்தன் இல்லையா. இப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஓடுறா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார். குடும்பம் கிடையாது, குழந்தையும் கிடையாது, சொத்து கிடையாது, எதுவும் கிடையாது, துரத்தி விட்டார். ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய ஸ்ரீமான் கிடைச்சிருச்சான். என்ன ஸ்ரீமத்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ராமருடைய சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சீதை கேட்குறாளாம், யார் அங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். அப்போ அந்த விபீஷனுடைய பெண்ணு அவள் சொல்கிறா, போகிறது எங்கள் அப்பா தான் போகிறாரு. எங்கே போகிறாரு உங்கள் அப்பா? ராமர்கிட்ட தான் போகிறாரு. ராமர்கிட்ட போகிறாரா? எதுக்காக போகிறாரு? எங்கள் பெரியப்பா அடித்து துரத்திட்டாரு. ஏன் துரத்திட்டாரு? உங்களை விட சொன்னாரா? அவர் விடலையா? ஆனால் அடித்து துரத்திட்டார். ஓ அப்படியா? சீதை நினைக்கிறாளா, நான் பக்கத்தில் இருந்தாவது ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டுருவேனே, இப்போ நான் பக்கத்தில் இல்லையே, அங்கே யார் சேர்த்துப்பாங்களோ, யார் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்களோ தெரியலையே நான் இல்லைன்னா. ஏன்னா அங்கே போனோன்னு நிறைய விசாரணை நடக்கும். விசாரணை நடந்து இவனை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராமர் என்ன பண்ணுவார்? இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்ன பண்ணுறாங்களே, இங்கே இருந்துக்கிட்டு முழு கடாட்சத்தை கொடுத்து அனுப்புகிறாங்களா, உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும், நீ கண்டிப்பாக என்ன பண்ண, ராமரை போய் சேர்ந்துன்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அப்போ லக்ஷ்மியினுடைய முழு கடாட்சம் கிடைச்சது இல்லையா, அவனால் அவனுக்கு பேர் என்னது, ஸ்ரீமான் அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. அதனால் செல்வம் இருக்கிறவனுக்கெல்லாம் ஸ்ரீமான் கிடையாது. லக்ஷ்மியனோட உண்மையான கடாட்சம் கிடைக்குது இல்லையா, என்னது, கிருஷ்ண பக்தி கிடைக்குது இல்லையா, அவன் தான் உண்மையான ஸ்ரீமான். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு நிர்வேத மாதாய. அப்படி என்ன பண்ணுறான், போய் சேர்ந்தான் இல்லையா, அவனுக்கு என்ன என்ன தேவைப்படுது லைஃப்பில், ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தேவைப்படுது, ஒரு டெசிஷன், நம்ம ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தே ஆகணும். எனக்கு இது வேணுமா வேண்டாமா, இதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னா இல்லையா. சாஸ்திரம் நமக்கு ரெண்டு ஆப்ஷனை கொடுக்குது. பாருப்பா, நீ இந்த உலகத்தையே அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உடைய கர்மத்தையே பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் ரிசல்ட்டை கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இந்த உலகத்தை எது ஜீவித்து மிச்சசி, இந்த உலகத்தில் நீ இன்னும் வாழணும் இன்னும் வாழணும் அப்படின்னு ஆசை இருந்தால் இதை பண்ணிகிட்டே போ. இல்லை எனக்கு மொத்தத்தையும் முடிச்சுட்டு என்னோடய பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னா அதற்குள்ளான வேலையைப்பார். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத, ஒன்று இது வேணும்னா இதுக்கு போ, இல்லை இது வேணா இதுக்கு போயிட்டே இரு, நான் இதுவும் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அப்புறம் இதுவும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறேன். கிருஷ்ணர் யாரையும் கம்பல் பண்ணல, இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணுமா, அதற்கான நான் வேலையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், அதற்கான எல்லா ஆப்ஷனையும் கொடுக்குறேன், எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கான புத்தியும் கொடுக்குறேன், எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுக்குறேன், சந்தோஷமாக இரு. இல்லை கிருஷ்ணா உங்ககிட்ட வரணும் அப்படியா, சரி வா, உனக்கு அதற்கான ஆப்ஷன் கொடுக்குறேன், அதற்கான சங்கத்தை கொடுக்குறேன், அதற்கான எல்லாத்தையும் கொடுக்குறேன், அங்கே வந்துடு. இல்லை கிருஷ்ணா நான் இங்கே இருந்துகிட்டே நான் உங்ககிட்ட போகணும், அது முடியாதுப்பா. ஒன்று நீ ஆன்மீக உலகத்தில் இரு, இல்லை பௌதிக உலகத்தில் இரு. இங்கே இருந்துட்டு அங்கே அங்கே இருந்து நீ பௌதிக உலகத்தை ஆன்மீக உலகம் மாற்ற முயற்சி பண்ணாது, அங்கே வந்துட்டு பௌதிக உலகம் மாற்றிடாது மறுபடியும். ஏன் இடத்த நான் அது அது வந்து இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் போக போக இன்னும் நிறைய வித்தியாசம் வரும். அது பக்தி இல்லையா, கரெக்ட். அது வந்து பக்தி, நம்ம இன்னும் பக்தியை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் அதெல்லாம் மறுபடியும் போட்டு பக்தி இங்கே குழப்பிக்க வேண்டாம். நம்ம பேசுறது என்னது, வெறும் மோட்சத்தை பற்றி, ஆத்ம சாட்சாத்தாரம் மட்டும்தான் பேசுகிறோம்.
ஆனால் அந்த கொஷின் அதை அதை யோசிச்சு ஏதாவது கொஷின் தான் பேசலாம். ஏன்னா நம்ம இன்னும் பக்தியை பற்றி கிருஷ்ணர் தொடவே இல்லை, சப்ஜெக்ட் நம்ம குழப்பிக்கூடாது. கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக இருக்கார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகிறார். ஸோ இது புத்தியோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். புத்தியோகத்தில் நம்முடைய நம்முடைய கோல் என்னது? ஆத்மாவை உணர்வது. இங்கே சொல்கிறாரு, நீ ஆத்மாவை உணர்ந்தாவே மோட்சம் போயிடலாம்னு சொல்லி சொல்கிறார். அதான் இங்கே நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஜென்ம பந்த விநிர்முக்தா கச்சந்தி அனாமயம் சொல்லி சொல்றாரு. நீ ஆத்மாவை உணர்ந்தாவே மோட்சம் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், நம்ம போக வேண்டிய ஸ்டெப் இன்னும் நிறையா இருக்கு. ஸோ அதனால அதே போல தான் திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் என்ன ஆகுது, கடைசியில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. அனுபவிச்சா என்ன பண்ணலாம், அவரால் வீட்டை விட்டு போக முடியவே இல்லையே. ஏன்னா அவ்வளோ வசதி இருக்கு, அவ்வளோ நல்ல உணவு இருக்கு, ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே இருக்காரு. கடைசியில் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, சஞ்சய் விதுரர் வரார், விதுரர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு அவரை. அப்போ என்ன பண்ணார், டக்குன்னு கிளம்பிட்டார். அந்த அத்தியாயத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்தில் விதுரன் கேட்பான், சஞ்சயன் கேட்பான், என்னை ஏமாத்திட்டாரு என்னுடைய என்னுடைய தலைவர் என்ன ஏமாத்திட்டு போயிட்டார், இப்படி ஏமாத்தலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பார். அப்போ பிரபாபாத் எழுதுவார், இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் மட்டும் ஏமாத்தலை, நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. மத்வாச்சாரியார் அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டார், ஏமாத்திட்டு போயிட்டார். சைத்திர மகாபுரு அவரும் ஓடி போயிட்டார், ஏமாத்திட்டு ஓடி போயிட்டார் இல்லையா. ராமானுஜர் என்ன பண்ணார், அவங்க ஒய்ஃபை நீ வீட்டுக்கு போவா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் ஏமாத்திட்டு போயிட்டார். ஸோ பௌதிக வாழ்க்கையை ஏமாற்றினா தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் பௌதிக வாழ்க்கையில் உண்மையாகவே இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ ஏமாற்றுறது அப்படிங்கிறது ஹையர் பர்பஸுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சாதாரண தர்மத்தை விட்டால் மட்டும்தான் உயர்ந்த தர்மத்தை அடைய முடியும். நான் சாதாரண தர்மத்திலையும் சரியாக இருக்கணும், உயர்ந்த தர்மத்தையும் பிடிக்கணும் அப்படின்னா அது முடியவே முடியாது. அதுக்கு டைம் ஆகும், உடனே நம்மளால் விட முடியாது, உடனே விடவும் கூடாது, அது தப்பாக மாறி போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அது வரணும். சந்நியாசத்தை நம்ம போதிக்க தேவையில்லை, சந்நியாசம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகவத்கீதை முழுவதும் கர்மத்தை தான் போதிக்கிறார், ஒருவன் எப்படி செயலை செய்யணும் தான் போதிக்கிறாரே தவிர செயலை எப்படி விடணும்னு போதிக்கல. ஏன்னா அது என்ன வரணும், ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ரியலைசேஷன் பிரகாரம் வரணுமே தவிர இந்த ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நீ விட்டுட்டு போ அப்படிலாம் சொல்லவே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி வரவே வராது. கிருஷ்ணனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒரு வரணும். கிருஷ்ணன் நம்மளுக்கு என்ன பண்ணுவ, லைஃப்பில் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வைப்பார், ஒரு கஷ்டத்தை வச்சு இப்போ நீ என்ன டிசைட் பண்ண போகிற, அடுத்தது என்ன பண்ண போகிற, போதும் கிருஷ்ணா எனக்கு இதே போதும். பிரபாத் என்ன பண்ணாருன்னா அவங்க ஒய்ஃபை பொறுத்து பொறுத்து போனார், பக்திக்கு வருவாங்கன்னு பொறுத்து பொறுத்து போனார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சமாளித்து விட்டார், ரெண்டாவது முறை விட்டார், மூன்றாவது முறை விட்டார். அவங்க பக்தரில் கூட்டிகிட்டு வருவாங்க, பிரபாத் கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு சேவையே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கூட ஃபேவரபுளாக எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. பிரபாத் போனால் பரவாயில்ல விட்டுட்டு, போனால் பரவாயில்ல விடு, போனால் பரவாயில்லன்ட்டு அதை பில்டப் பண்ணிட்டே வந்தார். இவர் பக்தி பண்ணிட்டே வந்தார். ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்தது, என்னது, அவர் எழுதி வச்சிருந்த ஸ்ரீமத் பாகவத்துக்கான மொழிபெயர்ப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் இடங்கி போட்டாங்க. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உக்காந்து எல்லா ஆச்சாரியுடைய புக்ஸையும் உக்காந்து எழுதி வச்சுருப்பாரு, டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பார், கமெண்ட்ரி கொடுத்துருப்பாரு. அவ்வளோ பெரிய புக்ஸை கொண்டு போய் பழைய கடைக்கு போட்டுட்டு எதற்கு, வெறும் டீ வாங்கி குடிக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, பாகவதத்தை விற்று டீ வாங்கி குடிச்சிருக்காங்க இல்லையா. இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்தோடனே என்ன பண்ணார், அவர் முடிவு பண்ணிட்டார், இனிமேல் அவங்க கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. கிருஷ்ணர் எனக்கு என்ன பண்ணுறார், இப்போ வேறு ஒரு வழியை காட்டுறார். கிருஷ்ணர் கிளம்புடான்னு சொல்லி சொல்கிறார், எவ்வளோதான் நீ பொறுத்துக்கு போகிறடா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கொடுத்து பார்த்தார். கிளம்பலை, பெரிய ஒரு ஒரு போடு போட்டார். இப்போ நீ முடிவு பண்ணு, உனக்கு பாகவதம் முக்கியமாக, ஒய்ஃப் முக்கியமாக முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டார். கிருஷ்ணர் பண்ணார், எனக்கு பாகவதம் தான் முக்கியம், சரி கிளம்பு கிளம்பி போயிட்டார். ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா லைஃப்லையும் வரும். அது வரும்போது என்ன பண்ணும், கரெக்டாக தாண்டி போயிடணும், மாட்டிக்கிட்டுனா மறுபடியும் உள்ளே போயிடும். ஸோ கிருஷ்ணர் எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சுருப்பார். அதங்க சொல்கிறார், பரீட்சை அப்படின்னு சொல்லி சொல்லார். கிருஷ்ணர் ஒரு டெஸ்ட் வைக்கும்போது அந்த டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் பண்ணி கிருஷ்ணர் அடையிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கைடு இருந்தால் போதும், பக்கத்தில் கைடு இருந்தால் அவர் பாஸ் பண்ணி விட்டுருவார். எல்லாம் கஷ்டம்தான் பாஸ் பண்ணுறது. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி.